நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்பிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் தத்பரு ராஜபத்மகே பக்ரதுண்டாய தேமகே தன்னோ தந்தி பிரட்ரோதயா ஆதி ஆதித்ய ரோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் வார வாரம் நீங்க வந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மக்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கான்செப்டா இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்த சிலதெல்லாம் தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா அதுக்கு இதுதான் சரியான அர்த்தம் அப்படிங்கறத நீங்க ஒவ்வொரு வாரமும் வந்து நாங்க கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு முதல் சந்தேகம் என்ன கேட்க போறேன்னா சார் பிரம்ம முகூர்த்தம்னாலே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா தான் நம்ம எல்லாருமே கருதுறோம் பிரம்ம முகூர்த்தல எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து சக்சஸா தான் இருக்கும் நன்மையா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இது உண்மைங்களா அப்படி உண்மைலாம் எதுனால சார் பொதுவாகவே இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகாலை நேரம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நாளிகையில் ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சில காரியம் மட்டுமல்ல எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் நற்பலன்கள் விளையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி நட்பலன்கள் கிடைக்குதோ இல்லையோ தீய பலன்கள் வாராமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது இதனால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு மட்டும் இந்த மாதிரி சிறப்புன்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அதாவது பிரம்மன் பூமியை நோக்கக்கூடிய அந்த நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்குது அதனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நேரம் அப்படிங்கிற விஷயத்தை விட முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு வந்து சங்கேதமாக கொடுத்து வச்சுருக்காங்க அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலை வேலையை பிரம்ம முகூர்த்த ஆரம்பிக்கலாம் அல்லது பிரம்ம முகூர்த்தம் கழித்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சில வேலைகளை பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வேலைக்கான விஷயத்தை வந்து நம்ம பட்டியலிடுறது சிந்தனை பண்றது அந்த வேலையை நம்ம எந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் விஷயத்தை வந்து உங்களுடைய மனசில் வந்து ஒருமுகப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் பொதுவாகவே அதிகாலையில் நீங்கள் ஏதாவது ஒரு பாடல் கேட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு பஜனை பண்ணாலோ ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து உபயோகத்தினாலோ அல்லது அதிகாலை ஏதாவது ஒரு சிந்தனை இருந்தது அப்படின்னாலோ அந்த நாள் முழுவதும் அந்த சிந்தனை மையமாகவே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்ருக்கோம் அது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஏற்படுத்தி இருக்கீங்க அப்படின்னா அது நல் சிந்தனையாக இருந்தது அப்படின்னா நாளும் பொழுதும் நன்மைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்தம் விளங்குது சார் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போது சிறு வயதில் உள்ளவங்க வந்து பரிகாரம்லாம் பண்ணலாமா வந்து குழந்தைங்க கூட பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைம்ல குழந்தைகள் பரிகாரம் பண்ணலாமா சிறு வயதினர் இல்ல பரிகாரம் பண்ணலாம்னா எந்தெந்த பரிகாரம்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அதை பத்தியும் சொல்லுங்க சார் பொதுவாக மழலையாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் வழிபாடு பரிகாரம் அப்படிங்கிறது விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஜாதகம் பார்க்கலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பாக பிறந்த குழந்தைக்கு இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து ஜாதகம் பார்க்கறது நல்லது அப்படி ஜாதகம் பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்தில் ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் அல்லது தாமதம் அல்லது வேறு வகையான ஒரு பெரிய குற்றம் இருக்கிற மாதிரியோ அல்லது வேறு வகையான பாதிப்பு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கு சின்ன சின்ன தடை இருந்தால் தெய்வ சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அதுவே பெரிய பெரிய பாதிப்புகள் வந்து வைங்களே அந்த பாதிப்புகள் வந்து நீங்கள் முழுவதுமாக விடுபடுவதற்கு நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்தால்தான் உபகாரம் அப்படிங்கிறது உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கடவுள் வழிபாடு இருந்தால் உங்களை தற்காத்திக்க முடியும் காப்பாற்றிக்க முடியும் எந்த கடவுளாக இருந்தாலும் நீங்கள் வந்து கடவுளை வழிபாடு வச்சுக்கலாங்க அப்படி கடவுள் வழிபாடு பண்ணும் பொழுது எவ்வளவு கடுமையான சூழலாக இருந்தாலும் அந்த கடுமையான சூழல்களில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் எது வேண்டுதல் பிரார்த்தனை அப்படிங்கிறது ஆனால் அந்த கடுமையான சூழலிலிருந்து இருந்து கடுமையான பாதிப்பிலிருந்து கடுமையான கண்டத்திலிருந்து நீங்கள் முழுவதுமாக விடுபடணும் அப்படின்னா அதற்கு பரிகாரம் மட்டும்தான் பேசுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த பரிகாரத்தை சின்ன வயசுலேயே பார்த்து பண்ற அப்பறம் இப்போ ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஜாதக ரீதியாக பரிகாரம் பண்ண வேண்டிய அமைப்பு இருந்துன்னு வைங்களே அப்போது அந்த ஜாதக ரீதியாக பண்ணக்கூடிய பரிகாரங்களை வந்து சின்ன வயசில் பார்க்கும் பொழுது அது பக்கத்து ஊரில் அல்லது குலதெய்வத்து கோயிலில் அல்லது அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு பக்கத்துக்கூடிய வேறு சின்ன சின்ன சன்னதிகளில் அல்லது சப்த கண்ணிகளில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கோம் உதாரணமாக அந்த குழந்தை எந்த ஊரில் பிறந்ததோ எந்த கிராமத்தில் பிறந்ததோ அந்த கிராம தேவதைகளுக்குள்ளேயே நீங்க பரிகாரம் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அதுவே ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தது அப்படின்னா அந்த ஊரை விட்டு தள்ளி குழந்தையுடைய பிறந்த ஊரை விட்டு இந்த காசி ராமேஸ்வரம் திருச்சி முக்கொம்பு இந்த மாதிரியான ஒரு ஜல நதிக்கரை இருக்கக்கூடிய அல்லது வந்து அந்த ஜலம் சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து செய்யக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் இதுவே வயசு வந்து ஒன்று அதிகமாகிடுச்சுன்னு வைங்களே அதே பரிகாரத்தை வந்து ராமேஸ்வரம் அப்படிங்கிறத விட காசியில் வந்து செய்யக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் காசி கையாவில் செய்யக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதுவும் தாண்டி போச்சு அப்படின்னா அதாவது மலையாள நாட்டில் பண்ணக்கூடிய பரிகாரமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த பரிகாரங்கள் செய்யக்கூடிய அமைப்பு செய்யக்கூடிய வயசை பொறுத்து அந்த இடங்கள் அதாவது பரிகாரம் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் மாறுபடும் அதாவது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய வயசை பொறுத்து இந்த வயசுக்குள்ளே பண்ணால் இந்த பரிகாரம் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த வயசுக்குள்ளே பண்ணால் இந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் அது அவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான கண்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டம் பாதிப்புக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பரிகாரங்களை அந்தந்த ஸ்தலங்களில் அந்தந்த வயசுக்குள்ளே பண்ணும் பொழுது நம்ம நல்லா தரிச்சிக்கோங்க பரிகாரம் அப்படிங்கிறது பொத்தாம் புதுவாக எந்த வயசாக இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும் கல்யாணம் ஆகணுமா வாழை மரத்துக்கு தாழி கட்டு வாழை மரத்தை வெட்டி போடு அப்படிங்கிறது அல்லது செவ்வாய் தோஷமாக இந்த பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது அது பொத்தாம் புதுவாக நீங்கள் பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறத விட எல்லோருக்குமே அதுதான் செவ்வாய் தோஷம் யாருக்கு இருந்தாலும் ஒரே பரிகாரத்தை பண்ணுறது ராகு தோஷம் இருந்ததுன்னா கண்ணை மூடி நம்ம காளைகிஸ்திக்கு போகிறது அத்தனை பேரும் காளக்தி போகிறது அத்தனை பேருத்துக்கு ஒரே மந்திரத்தை சொல்லி பரிகாரம் பண்ணுங்கிறது கிடையாது உங்களுடைய ஜாதகப்படி எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணணும் நீங்கள் பிறந்த ஜனநகால நேரப்படி பிரபஞ்ச விதி இருக்கும் இல்லையா அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது எந்த வயசில் எந்த பாதிப்பு எந்த வயசில் என்ன யோகம் எந்த வயசில் எந்த அந்த யோக தடை ஏற்படுதுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அது நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடுது ஒரே மந்திரத்தை வச்சு மங்கா மங்கான்னு சொல்லும்போது எல்லோருக்குமே ஒரே மந்திரம் நிவர்த்தி கொடுக்காது மன ஆறுதலை கொடுக்க முடியும் ஆன்மீகம் அப்படிங்கிறது பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு மற்ற யாராலும் கிடைக்காத மிகப்பெரிய மன ஆறுதலையும் மனோ தைரியத்தையும் நிச்சயமாக கொடுக்க முடியும் ஆனால் குறிப்பிட்ட தோஷத்திலிருந்து முழு நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கு ஒரே மந்திரம் பலன் கொடுக்காது உங்களுடைய ஜாதகப்படி பூமி ஒரே பூமியாக இருந்தால் கூட நீங்கள் பிறந்த நேரத்தில் வந்து இந்த பிரபஞ்ச கதி இருக்கும் இல்லையா பிறந்த நேரம் கூட ஒரே நேரமாக நிறைய பேருக்கு இருக்கலாம் ஆனால் பிரபஞ்ச கதி அப்படிங்கிறது பிரபஞ்ச கதி அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த நேரத்தில் வீசிற காத்து பேயிற மலை அடிக்கிற வெயில் அப்படின்னு பல்வேறு விதங்கள் இருந்துகிட்டு இருக்குது அஞ்சு பஞ்சபூதங்களின் தத்துவ நிலைகளை பரிகாரத்தில் பார்க்க முடியாது அந்த பரிகார சம்பந்தப்பட்ட பூஜை புனஸ்காரங்களை சரி செய்யும்பொழுது செய்யும் பொழுது அதில் பிரசன்னம் அப்படிங்கிற வடிவில் நிச்சயமாகவே தெரியும் அந்த பிரசன்ன வடிவில் தெரியக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு அதற்குண்டான பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கண்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தடை தாமங்கள் இருந்தாலும் அதிலிருந்து முழுவதுமாக நீங்கள் வெளிவரக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சார் அதே மாதிரி இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன சொல்வாங்கன்னா குழந்தைங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லை குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா வந்து மந்திரிச்சு தாயத்து கட்டுவாங்க கயிறு இல்லை வந்து கோவிலுக்கு கூப்பிட்டு போய் வேப்பல் அடிப்பாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் இப்ப ஏன் சரி செய்யறது இல்ல குழந்தைங்களுக்கு அதாவது இப்போ நாகரீக உலகம் அப்படிங்கிறத விட படிப்பறிவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத விட அதாவது முன்கோபம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது நிறைய விஷயங்களை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்துட்டு இருக்குது எல்லாம் ஒன்று சேர்ந்து பெண்ணு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த வேப்பிலை அடிக்கிறது சிறகு அடிக்கிறது மந்திரம் சொல்கிறது மந்திரிச்சு விடுறது ஏடு கட்டுறது குழந்தைகளுக்கு வந்து இடுப்பில் அருணாக்கேரியை வந்து சின்ன ஏடு வந்து எழுதி பண ஓலையில் ஏடு எழுதி தென்ன ஓலையிலையோ பண ஓலையில் எழுதி அதை வந்து மடித்து ஏடு கட்டி விடுவாங்க அதுக்கு பிறகு ஏடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து மறக்குது அப்படிங்கிறத விட மறக்கடிக்கப்படுது அப்படிங்கிறது எதார்த்தம் அதாவது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு காய்ச்சல் அடிச்சது அப்படின்னா குறிப்பிட்ட மருத்துவரை பார்க்குறோம் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் அது சரியாகுது அப்படிங்கிறது உண்மைதான் மருத்துவத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குதுங்கிறத நான் வந்து அதை எக்கார்த்த கூட நான் குறைச்ச மதிப்பிடலை மருத்துவம் படிக்கிறது மிகப்பெரிய மகத்தானது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் மருத்துவம் அப்படிங்கிறது நோயை தீர்க்குமே தவிர்த்து பேயை ஓட்டாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னால் மந்தரம் தந்தரம் சித்தர்கள் சம்மந்தப்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் வந்து வெறும் மருத்துவம் மட்டும் ஆகாது உங்களுடைய மனசரைஞ்சு ஒரு சில விஷயங்களை நம்ம மகத்துவமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் நீ மருத்துவரை பாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி நிறைய பேர் போதிக்கிறோம் அது வந்து நம்ம என்ன என்ன நினச்சிக்கிறோம் பகுத்துணர்வு அப்படிங்கிற பேரில் தொட்டது தொண்ணூறுக்கும் மருத்துவத்தை பார்க்குறோம் மருத்துவத்தை பார்க்குற தவறு கிடையாது மருத்துவம் பார்த்தும் சில நோய்கள் சரியாக இருக்கில்லையா மருத்துவம் அப்படிங்கிறது பூரணமான குணம் கொடுக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும் தெரியறதில்லை அப்படிங்கிறது தான் அதாவது நிறைய கிராமங்களில் நிறைய நகரத்தில் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கு வந்து எதுக்காக அழுதுனே தாயால் கூட கண்டுபிடிக்க முடியாது பெற்ற தாய்க்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா பெற்ற தாயார் கூட தெரியாது அந்த அழுகை அடக்க முடியாது மருத்துவரை பார்க்குறோம் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போடுறோம் டானிக் கொடுக்குறோம் என்னென்னமோ சிறப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எவ்வளவோ கொடுக்குறோம் எல்லாம் கொடுத்தாலும் கூட அந்த குழந்தை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அமைதியாக இருக்க மாட்டேங்குது மறுபடியும் வந்து வீர் வீர்னு கத்துது இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு அதே குழந்தையை வந்து ஏதாவது ஒரு கோயிலில் போய் நீங்கள் அந்த கோயில் இருக்கிற பூசாரி சொன்னீங்கன்னா அங்கே அர்ஜகர் அர்ஜகர் கூட கிடையாது வெறும் பூசாரியாக தான் இருப்பார் இந்த மந்திரப்படுத்தியா சமஸ்கிருதம் மேசனை அப்படிங்கிற தத்துவமெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக எளிமையாக ஒரு பூசாரி இறந்துகிட்டு இருப்பார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அங்கே இருக்கிற வேப்ப மரத்தில் ரெண்டு வேப்பந்தலையை பொறித்து அதை வந்து ஒரு ஒரு குத்து வேப்பமலையை கையில் வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த சாமியுடைய மந்திரத்தை நாமாவளியை திருப்பி திருப்பி சொல்லி இந்த குழந்தைக்கு ஒரு பதினாறு முறை இப்படி பண்ணுவார் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வீட்டில் தூங்க வைப்பாங்க அந்த ஒரு வாரமாக வீறு வீர்னு அழுதுன்னு அந்த குழந்தை வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டே நிம்மதியாக தூங்குது எந்த மருந்தும் கொடுக்கல எந்த இன்ஜெக்ஷனும் போடல எந்த சிறப்பும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா மருத்துவம் குறைவானதல்ல ஆனால் மருத்துவத்துக்கு மேலே ஆன்மீகம் அப்படிங்கிறது நிறைவானதுங்கிற விஷயத்தில் நான் எக்காரத்தை கொண்டு பின்வாங்கிறது இல்லைங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து கூட உங்களுக்கு சரியான வகையில் உகந்த அளவுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் பேசுது அப்படிங்கிறது தான் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் உங்களுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஞ்ஞானம் உங்களுக்கு முழுவதுமாக பயன்படணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய மெஞ்ஞானம் பேசுது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சார் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழா டைம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே கோலாகலமாக இருப்போம் புது புது ட்ரெஸ் வாங்குவோம் நம்ம சொந்த ஊருக்கு போவோம் பாட்டி வீட்டுக்கு போவோம் தாத்தா வீட்டுக்கு போவோம் இந்த மாதிரி ஒரு ஆரவாரம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி திருவிழா டைமில் பரிகாரங்களும் சிலர்லாம் செய்வாங்க ஸோ திருவிழா டைமில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன இந்த திருவிழா டைமில் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன சார் பொதுவாக திருவிழா சமயங்களில் வந்து பரிகாரம் அப்படிங்கிறது செய்கிறது அப்படி கிடையாதுங்க வேண்டுதல் அதாவது பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றிக்குவாங்க அந்தந்த தெய்வ சன்னதியில் அந்தந்த தெய்வத்துக்கு எந்த மாதிரியான நேர்த்திக்கடன் வேண்டியிருக்காங்களோ அந்த நேர்த்திக்கடனை செய்கிறது அந்த கோயிலில் வந்து எந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் செய்வாங்க அந்த மாதிரி செய்யும்பொழுது நமக்கு எந்த மாதிரி நன்மைன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் நீங்கள் பிறந்த அந்த கிராமத்தில் அல்லது நகரத்தில் ஒரு திரு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு அந்த அம்மனுக்கு திருவிழா வருது அப்படின்னா அந்த திருவிழாவில் அம்மனுக்கு செய்ய வேண்டிய சரியான விஷயங்களை வந்து நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த திருவிழாவில் நீங்கள் முழுமையாக பங்கெடுக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் தானாக விளக்கப்படுது அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கண்டங்கள் உங்களுக்கு வந்து விளக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது பெரிய பெரிய கண்டங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துது அந்த தெரியப்படுத்தின கண்டங்களிலிருந்து நீங்கள் பரிகாரம் செஞ்சு உபகாரமாக வெளிவரக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த திருவிழா சம்மந்தப்பட்ட அதனால் நான் திருவிழாவுக்கு போனேன் சாமிக்கு சூடம் வாங்கி வச்சேன் ஊதுபத்தி வாங்கி வச்சேன் சாமியை கும்பிட்டேன் நானும் தேங்காய் உடைச்சேன் நானும் அர்ஜனம் பண்ணேன் எனக்கே நல்லது நடக்கலைன்னு கேட்க முடியாது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தடங்கள் தாமதம் அல்லது வேறு வகையான ஆபத்து கண்டங்கள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியாத கண்டங்களையும் ஆபத்துக்களையும் உங்களுக்கு முன்னாடியே தெரியப்படுத்தி அதிலிருந்து தப்பிச்சு வரக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை ஒவ்வொரு கோயிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வ சன்னதியில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் உங்களுக்கு உணர்த்தும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஓகேங்க சார் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சகுனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்பொழுதோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பொழுதோ வந்து சகுணம் பார்க்கலாம் என்ன சகுனம் நல்லா இருக்கா சரி இருக்கா அப்படின்னு பாக்கலாம்னு கேட்பாங்க இந்த மாதிரி சகுனம் பாக்குறது சரிங்களா அப்படி சகுனம் பார்க்கறது சரி அப்படின்னா வந்து கோவிலுக்கு போகிறோம் இல்லைங்களா சார் அந்த டைம்ல சகுனம் பார்க்கணுமா அதை பற்றி சொல்லுங்க சார் பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது சுபகாரியங்களை ஆரம்பிக்கும் போதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சகுனங்கள் பார்ப்பது நல்லதுதான் ஆனால் இந்த சகுனம் அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க வேண்டியதில்லை நீங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் அதாவது உங்களால் மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத நல்ல விஷயமா இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த சகுனம் அப்படிங்கிறது தானாகவே காட்டும் அதாவது நீங்கள் வந்து நல்லவராக இருந்து நல்ல முறையில் வந்து ச கடவுள் பக்தி இருந்து அதாவது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை இருந்து அதற்கான பிரார்த்தனைகள் இருந்து கூட உங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கும்பொழுது அந்த சுப காரியத்தில் தடை வருது அப்படின்னா அது கோயிலில் வந்தோ அல்லது சாமி வந்து நேரில் வந்தோ சொல்லாது சகுனம் மூலமாக இந்த நேரத்தில் இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறது சரி வராதுங்கிற விஷயத்தை சகுனம் மூலமாக சொல்லணும் உதாரணமாக ஒரு வரன் பார்க்க போகிறோம் அல்லது ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் அல்லது திருமணத்தை நடத்த போகிறோம் இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக சகனம் அப்படிங்கிற பேரில் ஒரு தடைகளை கொடுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தடைகளெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் எனக்கு அந்த பையனை பிடிச்சிது அந்த குடும்பத்தை பிடிச்சது பையன் நல்ல சம்பளம் வாங்குறாரு நமக்கு நல்ல வழி கிடைக்குங்கிற ஆசையில் வந்து இதையெல்லாம் உதறி தள்ளிட்டு நம்ம திருமணம் பண்ணுவோம் திருமணமாகி ஒரு சில மாதங்களில் பிரச்சனை வந்து அந்த வாழ்க்கையில் பிரிஞ்சும் வர முடியாமல் சேர்ந்தும் வாழ முடியாமல் அவமானப்படும்பொழுது தான் ஜாதகத்தை எடுத்து கையில் பார்க்குறோம் அப்போ ஜாதகத்தை வந்து ஜோசியர்கிட்ட காட்டும்பொழுது இது இந்த 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 திருமணம் நடந்திருக்க வேண்டியதில்லை இதில் பாதிப்பு வருமே அப்படின்னு ஜோசியர் சொல்லி இந்த பாதிப்பு கூட உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு ஜாதகர் சொல்லும்போது அவர் அந்த ஜாதகர்கிட்ட ஜோசியர் சொல்லும்போது அப்போ சொல்லுவார் ஆமாங்க இந்த பொண்ணை பார்க்க போகும்போது எனக்கு வீட்டில் இது நடந்தது அது நடந்ததுன்னு அப்போ சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கும் தெரியாத உண்மையான விஷயங்களை உங்களுக்கான நன்மையோடு எடுத்து சொல்வது இந்த சகுனம் அப்படிங்கிறது சகுனம் நம்ம வந்து கதவை நினைக்கு எட்டி பார்க்க வேண்டாம் இந்த பக்கம் நமக்கு ஏதாவது சகுனம் சொல்லுமா அந்த பக்கம் வந்து பள்ளி பள்ளிக்கூடமான்னு இது பார்க்க வேண்டியதில்லை சாதாரணமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சரியில்லை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சகுனம் கொடுக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களையும் மீறி நல்லதாக இருந்ததுன்னு வையுங்களேன் அது நல்லது அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு சகனம் சொல்லும் அப்படிங்கிறது உண்மை அதனால் சகனம் அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சகுன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சகனமாகவோ அல்லது கெட்ட சகனமாகவோ உங்களுக்கு உணர்த்தது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் இப்போ கோயிலுக்கு போகும்போது சகுனம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகும்பொழுது சன்னிதானத்துக்கு போகும்பொழுது சகுனம் அப்படிங்கிறத விட நீங்கள் தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட சன்னிதானத்துக்கு போகும்பொழுது நிதானத்தோடு போகிறது நல்லதுங்கிற விஷயத்தை நாம் எடுத்துக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே பத்து பேர்த்துக்கிட்ட சண்டை கட்டுவாங்க பத்து பேர்த்துக்கிட்ட பார்க்குற பார்வையை இந்த கோயிலில் நான் தான் பெரியாள் அப்படிங்கிறது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை விட இவர்தான் தான் முதன்மையானவர்னு காட்டுறதுக்காக நிறைய பேர் வந்து தேவையில்லாத டாம்பிகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி டாம்பிகத்தை தவிர்த்து எல்லோரும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான அதாவது கோயிலுக்கு வர்றவங்க எளியவங்களும் வருவாங்க வலியவங்களும் வருவாங்க வறியவரும் வர்றாங்க அந்த இடத்துல வந்து தான் யார் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்கு இல்லாமல் நீங்கள் பொதுவாக சமாதானமாக நடந்துகிட்டு இருந்தாலே போதும் அதுவே ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதே அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது சகனம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா வழியில் வந்து இப்போ தொலைதூரம் கோயிலுக்கு போகிறோம்னு வைங்களே இப்போ உதாரணமாக குலதெய்வம்னு எடுத்துக்கலாங்க இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நீங்கள் குடியிருக்கிற ஊர்லேருந்து வேறு ஊரில் இருக்குது அப்படின்னு வைங்களே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தள்ளி போகணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான பயண ஏற்பாடுகளை ஆரம்பிக்கும்பொழுது சகனம் காட்டலாம் அந்த சகனம் நல்ல சகனமாக இருந்தது அப்படின்னா தாராளமாக கிளம்பலாம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னு அர்த்தமாக நினச்சிக்கலாம் அதுவே வந்து ஏதாவது ஒரு அவசர குணமாக காட்டுச்சுன்னு வைங்களே அப்போ போகிற வழியில் போக்குவரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சகுனம் காட்டுது அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் போகக்கூடிய தருணம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற இந்த சகுனம் சொல்லுங்க விஷயத்தை நாம சாமர்த்தியமாக புரிஞ்சுக்கணும் ஸோ சகுனம் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே நடக்கும் ஏதாவது ஒன்னு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா சகுணமே அதை சொல்லிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள பற்றி எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி நமக்காக சொல்லியிருந்தாங்க வழக்கம் போல இன்றைக்கான நிகழ்ச்சி

இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராம்சர்னுடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்ம புதியம் யூடியூப் சேனல்ல எந்த நேரமானாலும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்